அண்டு ஸ்பீட் பிரேக்கர் கொடூரமாக போடுறாங்க இந்த ஊர்லலாம். ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி ஒரு மைண்ட் என்ன சொல்லுதா நீ போயிடுன்ற மாதிரி தான் சொல்லுது. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் அடிச்சுக்கணும். டெபாசிட்ஸ் இங்கே பாருங்கள் என்னங்க இது, நான் போகிறேன் லே லடாக்கு. ஸோ ஃபைவ் வேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க நினைக்கிறேன். அண்டு எஸ் இன்றைக்கி வந்து நம்ம ராமேஸ்வரத்தை தொட்டு கிளம்ப போகிறோம். கரெக்டாக 6:00 இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், தூத்துக்குடிக்கு போக போகிறோம். ஸோ தூத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரிக்கு நம்ம பிளான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ரைடு ஒரு 450 to 500 கிலோமீட்டர்ஸ் ரைடு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு தூத்துக்குடி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பொரிச்ச பொட்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வண்டியை எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:00 ஆகுது டைம். இந்த 6:00 வந்து நான் ஆக்சுவலி 5:30 கிளம்பலான்னு பார்த்தேன். ஸோ செம்மையாக தூங்கிட்டேன், அதனால் வந்து எந்திரிக்க முடியல. ஓகே ஃபைன், ஃபைனலி வந்து நம்ம ராமேஸ்வரத்தோட இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ கொஞ்சம் சில்லுன்னா இருக்குது, இது எவ்வளோ என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச் அடித்து நான் தூத்துக்குடி போயிட்டேன்னா 3 hours போயிடலாம். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 183 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் மிஞ்சம் போனால் ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அடித்தாவும் நான் வந்து 3 hours போயிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக பொரிச்ச பரோட்டா சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன், பட் பார்ப்போம் எப்படின்னு. நான் பொரிச்ச பரோட்டா காலையில் இருக்குமான்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. நம்ம கோயிலில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சந்து பூந்துலாம் பூந்து வந்தாச்சு. ஆக்சுவலி நம்ம ரூம்லேருந்து டைரெக்டாக ஒரு சந்து வரும், அதுலேயே வந்தாவே கோயில் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தாச்சு நான் கோயிலை. ஓகே நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு தான். ஸோ இந்த ஜங்ஷன் ஒன்று வரும் ராமேஸ்வரம்ல, அது வந்து ரைட் எடுத்தால் ஒரு சாரி ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தூத்துக்குடி ரோடு பிடிச்சிடலாம். ஸோ பாம்பன் பாலம்லாம் பார்த்துட்டு. ஓகே கைஸ், நம்ம ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8:30 அந்த ரேஞ்சில் வந்து போகும்னு சொல்லுது, பார்ப்போம். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 6:20 அந்த ரேஞ்ச் தான் ஆகுது. சூப்பராக இருக்குங்க கிளைமேட் இங்கே காலையில். ஆனாவும் இன்னும் அந்த காற்று அடிக்கிறது அப்படி தான் இருக்குது. நான் கேட்டேன் ரூமில், இது சீசனா ஆக்சுவலி வந்து, ஸோ நீங்கள் வந்து காற்று நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லவேல மழை பெய்யல, மழை பெஞ்சா இன்னும் வந்து நிலம பேத்தட்டிக்காக இருக்கும். பா ஸ்பீட் பிரேக்கர் அவாய்ட் பண்ணிட்டு ஓட்டதே ஒரு தனி சுகம். ஏன்னா இங்கே வந்து ஸ்பீட் பிரேக்கர் தான் செம்மையாக தூக்கி போடுது, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க இங்கே. பா சூப்பராக இருக்குங்க பாருங்கள், அந்த சைடு ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த கிளவுட்ஸ் அண்ட் அது இதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் மாதிரி போட்டு சன்ரைஸை பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணேன், பட்டு அந்த லெவலில் இல்லைங்க சன்ரைஸ்லாம். ஸோ ஓகே நம்ம தூத்துக்குடி கிளம்போம். ஏன்னா கன்னியாகுமரி இல்லையா, அது சன் செட்டை அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எந்த லெவலில் போகுதுன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம போகிற இடத்துலலாம் மழை பெய்யணும் வேறு சொல்லிட்டாங்களா, அதுவே சமாண்டாக இருக்குது எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வந்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குங்க அந்த ரூட்டு, அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, இங்கேயே கொஞ்சம் ஒரு டென்ட் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து தங்கினாவே வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பீச்சுக்கிட்டே ஒரு ரூட்ஸ்லாம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது என்ன மாதிரி இருக்குன்னு. அண்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம 8:39 போகிற மாதிரி காமிக்குது. அண்டு ஃபைனலி வந்து இந்த பிரிட்ஜில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தூத்துக்குடி ரூட். இந்த ரூட் எப்படி போகுதுன்னா கீழக்கரை அந்த மாதிரி ஒரு இது வழியாக போகுது. திருச்செந்தூர் ரூட்டும் இருக்குது, பட் நான் அதை ஆப்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து கோஸ்டல் ரூட் மாதிரி போகுது. சரி, இது வந்து கொஞ்சம் ரெட்டியார்பட்டி ஹில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு போகுது. ஸோ அந்த ஒரு வழியாக தான் நான் போகணுன்னு பண்ணேன். அந்த ரெட்டியார்பட்டி ஹில்ஸ்னால் நம்ம சினிமாலாம் நிறையா பார்த்துப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அண்ட் இந்த பிரிட்ஜில் இருந்து எடுத்தால் ட்ரோன் செம்மையாக இருக்கும். பட்டு தனியாக வந்ததுனால பைக்கை என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுலே தான் எனக்கு எனக்கு மைண்டே போகுது. எனக்கு அந்த ட்ரோன் ஷாட்டு அது எதுன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு சத்தியமாக ஐடியாவே வர மாட்டேது, ஏனே தெரியல. ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்து இந்த பிரிட்ஜு இறங்கியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே போக வேண்டியது தான் தூத்துக்குடி ரோட்டுக்கு. அண்டு ஸ்பீட் பிரேக்கர் கொடூரமாக போடுறாங்க இந்த ஊர்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு தூத்துக்குடியில் தான் சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா பொரிச்ச பரோட்டா கிரேவிங் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. விருதுநகரில் தான் சாப்பிட்ருப்போம் நம்ம நிறையா, தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸு. பட் காலையில் இருக்குமான்னு தெரில, நான் 2-3 வீடியோலாம் பார்க்கும்போது காலையில் ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணோம். முக்கால்வாசி பேர்கிட்ட கேட்கும் போது வந்து மதியானம் தான் இருக்குன்றாங்க, பார்ப்போம். இல்லைனா வந்து இன்றைக்கும் காலையில் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். பட்டு நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பிடாதது ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அண்ட் அந்த நைட்டு சாப்பிட்ட இடம் தரமாக இருந்துச்சு. ஸோ ரூட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களேன். அந்த டாக்கியை கூறுக்கால வந்துட்டான். ஓகே ஃபைன். அண்டு ரெண்டு சைடும் வந்து மரம் தான், நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே வந்து எனக்கு கூப்பிட்டு போனால் சரி. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது நம்ம தூத்துக்குடி போக. அண்டு போய் பொரிச்ச பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போது சின்ன பிரேக் ஒன்று எடுக்கலாமா அதான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வேணும். சூச்சு பிரேக் மாதிரி ஏதாவது எடுத்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்.
அதனால் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். பட் ரூட்டு செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன் வர ஆரம்பிக்குது, அந்த ஹீட்டு லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக என்னால் அங்கே தூத்துக்குடி போக முடியுமோ போயிட்டு, ஏன்னா தூத்துக்குடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மாவாக வெயில் அடிக்கும், ப்ளஸ் மழை பெஞ்சாவும் அல்டிமேட்டாக பெய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் நேற்று ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சொல்கிறேன், ரைடிங் பேண்ட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆக்சுவலி யோசித்தேன் ரொம்ப டைட்டாக இருக்குது அதெலான்ற மாதிரி, பட் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே வந்து தெரியல அவ்வளோவா. என்ன சொல்கிறது, நம்மளால கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. எஸ் ஸோ ரைடிங் ஜாக்கெட் நம்ம போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளாக. ஸோ அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த பேண்ட் அண்ட் இது வந்து கண்டிப்பாக நியூ. மேபி நெக்ஸ்ட் இப்போ ரைடிங் பூட்ஸ் வாங்கிட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஒரு இனிஷியலாக ஒரு ரைடுக்கு. அதுதான் ஒரு ஷார்ட் ரைடு போகலாம், டெஸ்ட் ரைடு போகலான்னு பார்த்தேன், டைமே கிடைக்கல போகிறதுக்கு. ஸோ எஸ் நம்ம வந்து இதே ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஸ்ட்ரெச் அடிக்கணும், பார்த்துக்கலாம் நம்ம வந்து. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ரூட் இப்படி தான் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இதே இருக்குது. எனக்கு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து இங்கே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஓகே இங்கே நல்லா இருக்குது, இங்கே நிறுத்திக்கிறேன்னா. அண்டு ஏன் இங்கே நிறுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூச்சு பிரேக் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போய்க்கலான்ற மாதிரி ஐடியா. ஸோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:35 ஆகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ கைஸ் சின்னதாக ஒரு சூச்சு பிரேக் போட்டாச்சு அண்டு இப்போ கிளம்பியாச்சு நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:00 ஒரு 8:30-9:00 நான் அங்கே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கீழக்கரை இப்போ தான் நம்ம க்ராஸ் பண்ணோம், அல்டிமேட்டாக இருந்துச்சு கீழக்கரை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் சோறு அதெல்லாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கீழக்கரை அது இதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு தனி ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர். ஸோ வண்டிக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், லைக் பைக் ஓட்டிகிட்டே பண்ணுறது. பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறது கூட ஐடியாவே வரல நான் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு ரூட்டு சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரு மைண்ட் என்ன சொல்லுது நீ போயிடுன்ற மாதிரி தான் சொல்லுது. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் அடிச்சுக்கோனேன். ஸோ நின்று ட்ரோன் எடுத்து அது போடுறது வந்து செம கஷ்டம் தான். லைக் அந்த இப்போதைக்கு நம்ம 360 லென்ஸ் மாட்டி மாட்டி மாற்றுறதே வந்து செம கஷ்டம் தான் எனக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பங்க்ஸு அண்ட் இந்தியன் ஆயில் நிறையா இருக்குது, எஸ்ஆர் நிறையா இருக்குது. ஸோ பாரத் பெட்ரோலியம் வந்து அவ்வளோவா கம்மியாக தான் இருக்குது அண்டு சூப்பராக இருங்க. எஸ்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது, எனக்கு காஸ்ட்லி எஸ்ஆர். பட் நம்மளுக்கு பாரத் தான் வந்து நான் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு ட்ரஸ்டடாக போடுவேன். ஹெச்பியில் நான் போடவே மாட்டேன். ஹெச்பியில் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு நீங்கள் போட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 300 ரூபாய்க்கு போடாமல் ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு போட்டு ஓ 300 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக 200 ரூபான்னு போய் டாப் அப் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சத்தியமாக வந்து கொஞ்சம் கேப் அடிக்கும். அது மாதிரி நிறைய நான் இதுபட்டிருக்கேன். சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் போட சொல்லுவோம், 300 ரூபாய்க்கு போட்டு ஐயோ தெரியாமல் போட்டுன்றேன். அதுதான் வந்து ஹெச்பிக்கே நான் போகிறது கிடையாது. அண்ட் ஹெச்பி வந்து லைக் அந்த லெவலில் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட் பங்க் மாதிரி வந்து அப்போதுலேருந்து ஒரு மைண்ட் செட்டு இருக்கும். ஸோ இந்தியன் ஆயிலையும் நான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த பாரத் அண்ட் இந்தியன் ஆயிலில் தான் நான் மெயினாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வருது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி வருது, அப்புறம் ஒரு கிராமம் வருது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் வருது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணதே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி தான். அண்ட் இந்த ரூட்டில் தான் வந்து இந்த சால்ட் அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் நீங்கள் பாருங்கள் எங்கே லெஃப்ட் எடுக்கணும் எங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்க. ஏன்னா வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அந்த பேக் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. மேபி அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பண்ணப்படுறது கிடையாது டாமுக்கு ஆல்ட்ரேஷன்ஸுன்ற பேரில். அண்ட் நம்ம கீழக்கரை வந்தாச்சுங்க, சூப்பரில். ஸோ இந்த ஊரில் தான் நான் சொன்ன மாதிரி நிறையா அந்த ஓலப்பட்டி சாதம் அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா டைம் இல்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ போ ஆட்டோலாம் அந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி. அண்ட் ரொம்பலாம் நான் பார்க்கல. நேற்று நைட் ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த ரணியா ஹோட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நிறைய பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பஸ்ஸெலாம் கூட நம்ம போகுது முன்னாடி. பட் அந்த லெவலில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண மாதிரியே தான் தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பண்ணலையான்னு மாதிரியே தோணுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் எதுவுமே பண்ணல இந்த பஸ்ஸுக்கெலாம். ஓகே ஃபைன், நம்ம அப்போ வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிக்க வேண்டியது தான். அண்டு கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்குது. சீட்டு நான் சொல்லணும்னு மறந்துட்டேன், சீட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. சீட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த மாடிஃபிகேஷன் நான் பண்ணதுலேயே வண்டிக்கு இது தான் சீட்டு தான் நான் சொல்லுவேன். நான் 2.5 மணி நேரம் கிட்ட 3 மணி நேரம் கிட்ட நான் ஒரே ஸ்ட்ரெச் அடித்தேன் அந்த ஒரு நேற்று. ஒரு பெயினும் தெரில, இப்போவும் வந்து நம்ம ஓட்டிகிட்ருக்கோம், சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்து ஆகவே இல்லை.
மேபி நான் பேட் ரோட்ஸில் ஓட்டினா தான் எனக்கு அந்த ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஐடியாவே இல்லை, பட் ஸ்டில் இந்த ரோட்டில் நான் ஓட்டும் போது சூப்பராக இருக்குது எனக்கு. லைக் அந்த பெயின் எதுவுமே இல்லை, அந்த ஜாயிண்ட் பெயின் வரும் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் முட்டி, ஸோ முட்டி வலி மட்டும் லைட்டாக இருக்குது. அது யூஸ்வலாக வர்றது, அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். பட்டு டிக்கி பெயின் வந்து எதுவுமே இல்லை. பா பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் அப்படி தூக்கி போடுது, என்ன பண்ணாவும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே. அண்ட் எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தூத்துக்குடி போயிட்டுருக்கோம், பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டே ஆகிறோம், இருக்கான்னு தெரியல, அதுவே கொஞ்சம் யோசிக்கணும். ஐயோ பா தூக்கி தூக்கி போடுது, அந்த லெவலில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. கார்லாம் என்ன ஆகும்னு தெரில. அண்டு இன்னும் வரைக்கும் நான் விண்மில்லு வந்து ஓரளவுக்கு நான் பார்க்கவே இல்லைங்க. விண்மில்லாம் வந்துச்சுனா தான் அந்த ரூட்டே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, இதில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஒரு என்னோடய இது இன்ட்யூஷன் சொல்லுது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்தாச்சுங்க, நான் சொன்னது சால்ட் அந்த டெபாசிட் ஸ்பாட்லாம் வந்தாச்சு. பா இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்னங்க லே லடாக்கு, நான் இங்கே பாருங்கள் சால்ட் வச்சு வந்து லே லடாக் மாதிரி சீன் போட்டுப்பேன், அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இங்கேருந்து அங்கே ஆக்சுவலி போய் செக் பண்ணேன் போகலாமா, இது உள்ளே ஆக்சுவலி சும்மா போய் விட்டுருவோம்னு எடுக்கலாமா தான் யோசிச்சுட்ருக்கேன். இங்கே ஓப்பனிங் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நான் ரைட் சைடில் வந்து எதுவுமே கிடையாது, லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த சால்ட் டெபாசிட்ஸ் நிறையா இருக்குது, அந்த ஒரு சின்ன சின்ன மலை மாதிரி கூச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ மலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, கவர் போட்டு மேபி மூடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம் அது எப்படி நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு. ஓகே இல்லைங்க, இங்கே ஓப்பனிங் இல்லை. ஸோ இங்கே போகலான் தான் பார்த்தேன், அங்கே போய்ட்டு நம்ம அந்த சைடுக்கு போகலான். சரி ஓகே, இந்த ஸ்ட்ரெச்சில் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிலேயே நம்ம அடிப்போம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய்ட்டு. எனக்கு அந்த சால்ட்டு டெபாசிட்ஸில் வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ டாம் வச்சு, எப்போ போல் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது இவனை வச்சு தான். எனக்கு சோலோ ரைட்டில் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம வந்து நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது. அப்போ இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க. இருங்க கேட்போம், எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிட்டு செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், அங்கே பாருங்கள் சால்ட் ஹார்வெஸ்டிங் நடக்குதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த வயல்வெளியெலாம் பார்த்துட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பண்ணும்போது சரி ஏன் இங்கே நம்ம ட்ரோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது, பார்ப்போம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பாட்டு, ஸோ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் ட்ரோன் எடுத்தால். ஓகேவா, ஸோ சில பேர்லாம் வந்து நான் ஒரு இடத்துல பிட் ஸ்டாப்பில் சும்மா ட்ரோன்லாம் வச்சு எடுக்கும் போதே வந்து என்னப்பா அது அப்படின்னு பார்க்குறாங்க, யார் பண்ணி இல்லாமல் கேட்குறாங்க. ஸோ இருங்கங்க இங்கேயே போய் எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது. அந்த 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 ஸ்பாட் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, நில்லுங்க அதை நான் வந்து இப்போ போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பரான ஒரு ஸ்பாட்டு, அப்படியே நம்ம உரமாக நின்று எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஐயோ உங்கள் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டோட மவுண்டைன், சால்ட் மவுண்டைனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கேமராவில் வந்து மேபி ஒரு 360 ஷாட்ஸ் போடலான்ட்ருக்கேன். இது வரைக்கும் இது தான் அந்த சால்ட். இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது, பட்டு வேணாம் நம்ம இங்கேயே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இஃப் அவங்க ஏதாவது பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். பா டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது இங்கே. ஸோ ஓகே பரவாயில்ல, ஒரு 15 மினிட்ஸ் 9:30 வந்து நம்ம தூத்துக்குடி போயிடலாம். என் முன்னாடி பாருங்களேன் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு. இங்கேயே நான் வந்து லேலா டாக் போன மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டுருவேன், அவ்வளோதான் முடிச்சு முடிச்சு. ஸோ சூப்பராக இருக்குல்ல, அதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது. நாங்கள் வண்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இறங்குவோம். இறங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க பாருங்கள், வா செம கஷ்டமாக இருக்குது இறங்குறதுக்கு. ஓகே ஃபைன், ஸோ இதுதாங்க அந்த சால்ட்டு டெபாசிட்ஸ். இங்கே பாருங்கள் என்னங்க இது, நான் போகிறேன் லே லடாக்கு அல்டி, சூப்பராக இல்லை. அண்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் எடுக்க விட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அவங்ககிட்ட பெர்மிஷன் ஏதாவது வந்து கேட்டு பண்ணிக்கலாம், அது முன்னாடி இவனை வச்சு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து மெயின் நம்மளுக்கு.
ஸோ கைஸ் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன், எடுத்துக்கோங்கப்பா அதில் ஒன்றும் இல்லை, அங்கே ஏதோ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் இப்போ கிளம்புறேன். அந்த ப்ராசஸிங் யூனிட் இருக்க போல் அவங்க வந்து ஒரு சில்லாக தான் பேசினாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டே போனாங்க, என்ன பையன் ஏதோ வந்து விட்டுன்னு இருக்கானே. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன்லாம் அவங்க வந்து அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கேமரா இங்கே வச்சுட்டு போகிறதுக்கே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இது கேமராவா எதுக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து சேஃபாக நம்மளுக்கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் தானே நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்களான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அரை மணி நேரத்தில் போகலான்னு காமிக்கிது கூகுள் மேப்ஸு. அண்ட் அந்த சைடில் இப்போ தான் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் மவுண்டைன் இருக்குது. செம்ம வா, இது கடைசியாக நான் வந்து மார்க்கானம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மரக்கானம் நம்ம பாண்டிச்சேரிக்கிட்ட, அங்கே தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ தூத்துக்குடியிலையும் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். மேபி அந்த ப்ராசஸிங் யூனிட்லாம் வந்து போனோம், அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவுமே சான்சஸ் இல்லை போகிறதுக்கு. ஓகே ஃபைன். அண்ட் ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுங்க சால்ட் மவுண்டன்ஸு, அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள் இந்த சைடு தான் வந்து எப்படி இங்கே தண்ணி அந்த சைடு போகுதுன்னு தெரியல, மேபி அங்கே பைப் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியல. இந்த லெஃப்டில் தான் சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் நீங்கள் ஓட்டுறதுக்கு, அப்படியே பார்த்துட்டே எல்லாம் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா. இந்த டைம் வந்து நிறைய பேர் லே லடாக்லாம் போயிட்டு அந்த ஸ்னோலாம் போடுவாங்களே, அது மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது ஒரு சின்ன மினி லடாக்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம போயிட்டு அந்த ஸ்னோவில் விளையாடுற மாதிரி இங்கே சால்ட்டை விளையாடிட்டுருக்கேன்னா. அண்டு நிறைய டெபாசிட்ஸ்க்கு வந்து நிறைய தேக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் யூனிட்க்கு வந்து நம்ம அந்த சால்ட் மவுண்டன்ஸ்கிட்ட தான் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து நான் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விண்மில்லாம் பார்த்தேன். ஸோ அது செம்மையாக இருந்துச்சு விண்மில்லாம் பார்க்கும்போது. இன்னும் இங்கேருந்து ஒரு 20 நிமிஷங்க தூத்துக்குடிக்கு காமிக்கிது. அங்கே எனக்கு தெரில டைம் வந்து, நான் 9:30 போயிடுவாங்க, சாப்பாடு எப்படி சாப்பிடுவேனா மாட்டேனான்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கன்னியாகுமரி விலாக் வந்து தனியாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபுட்டேஜஸ் வந்திருக்குன்னு தெரில. ப்ளீஸ், தூத்துக்குடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 15 கிலோமீட்டர் இருக்குது. அண்டு ரோடு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆகிட்டே வருது. இது இப்போ வந்து தூத்துக்குடி அவுட்டரில் இருக்கும். ஸோ எப்படி ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் வந்து பரோட்டா கடைலாம் இருக்கும் போல். நான் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே போனோம், இல்லை நான் வெளியிலேயே வந்து கன்னியாகுமரியும் போயிடலாம், பட் நம்ம பொரிச்ச பரோட்டா வேணுன்றதுனால நான் இப்போ சிட்டிக்குள்ளே போய் ஆகணும். ஸோ பெட்ரோல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 லீடு காமிக்குது. நான் வந்து கன்னியாகுமரி போகிறதுக்காக தூத்துக்குடியில் வந்து போட்டுக்கலாம் ஒரு பாரத் பெட்ரோலியம், ஏன்னா பாரத் பெட்ரோலியம் இங்கே வரவே இல்லை எதுவுமே. ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன். தூத்துக்குடி வந்தாச்சுங்க, செம்ம டிராஃபிக்காக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா. பொரிச்ச பரோட்டா கிடைக்கல, செம்மகாண்டாக இருக்குது அதுவும். ஸோ இந்த ரூட்டில் போனால் ஒரு கடை இருக்குதுன்னு காமிக்குது, பட்டு அந்த கடையில் தான் வந்து நான் இப்போ கேட்டேன் இது மாதிரி கிடைக்குமான்னு. இல்லைங்க, அது இப்போ வந்து விஜயதசமி அதனால் மூட்டாங்கன்ட்டாங்க. ஸோ பூஜையா. ஸோ நம்மளுக்கு காலையில் சாப்பாடு கிடையாது இன்றைக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு அவுட்டர் போயிட்டுருக்கேன். ரோடு கேவலமாக இருக்குது சிட்டிக்குள்ளே. இங்கே பாருங்க, வா ஒர்ஸ்ட்டு. அண்ட் ஃபைனலி வந்து இங்கே சிக்னல்லையும் வந்து நான் அப்படி நிற்க வேண்டியது தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 120 செகண்ட்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ எஸ். அண்ட் இது தாங்க இஸ் நம்மளோட இன்னைக்கு. ஸோ சீ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.